ஹாய் மைடியர் குட்டீஸ் வெல்கம் channel, Cuties Tamil குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விடியும் வேலை ஒரு கதை பகுதி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் கவனிங்க விடியும் வேலை மன்னவனூர் ஓர் அழகான மலை கிராமம் இனிய காலை வேலை மழை பெய்து ஓய்ந்திருந்தது சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்றிருந்தது மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்தளைகள் தெரிந்தன பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி சென்றன பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது மன்னவனூர் அப்படின்றது ஒரு அழகான மலை கிராமம் மலை சூழ்ந்த கிராமம் அத காலை வேலையில மழை பெஞ்சு விட்டிருந்தது அப்போ சாலையில எங்கோ இங்கோ அங்கே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தேங்கி இருந்தது மரங்கள்லாம் நனைஞ்சு கிளைகளோ இலைகளிலோ நீர் திவளைகள் சின்ன சின்ன துளிகளா நீர்கள் இருந்துதான் பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் பஞ்சு மூட்டை போல இருக்க தெரிஞ்ச மேகக்கூட்டங்கள் வந்து வளைஞ்சி நெளிஞ்சி செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி போயிட்டு இருந்துதான் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள்ல வந்து பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் அதாவது சிலு சிலுன்னு காற்று என்ன பண்ணுறதுதான் கூடவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க பனை ஓலை வேந்த குடிசைகளில் குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்குமம் பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி பனை ஓலையில செய்யப்பட்ட ஒரு குடிசையில குடிசை வீட்டுல நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்குமம் வச்சிருந்த அம்மா பேர் அறிவுமதி அவங்க என்ன பண்றாங்க பாருங்க விறகு அடுப்பில் சமைத்து கொண்டிருந்தால் வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க அந்த குடிசையில விறகு அடுப்புல சமைச்சிட்டு இருக்காங்க கருத்த மண்சட்டியில் வெள்ளை வெளேரென வரகரிசி சோறு கொதித்துக் கொண்டிருந்தது கருப்பா இருக்கக்கூடிய மண் சட்டில விலவில இருக்கக்கூடிய வரகரிசி சோறு வரகரிசினா தானியங்கள் சிறு தானியம் அதுல இருக்கக்கூடியதான் வரகரிசி சொல்லுவாங்க அந்த அரிசியோட சோறு வந்து கொதிச்சுட்டு இருந்ததுதான் கொடியடுப்பில் கொடியடுப்புனா அடுப்புனா ரெண்டு அடுப்பு இருக்கும் இல்லையா ஒன்று கொஞ்சம் பெருசா இருக்கும் இன்னொன்று சின்னதா இருக்கும் அதுதான் பக்க அடுப்பு தான் கொடி அடுப்புன்னு சொல்லுவாங்க அந்த கொடி அடுப்புல மஞ்சளாக பருப்பு மனம் மிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது சைட்ல இருக்கிறதில் என்ன பண்ணிட்டு இதுக்கு போடும்போது ஆனால் அதுக்கும் போகும் அதுல பருப்பு போட்டு அதோட இந்த பருப்போட சேர்ந்து பூண்டும் என்ன செஞ்சுட்டு சேர்ந்து வெந்துக்கிட்டு இருந்ததுதான் வதக்கிய பசுமையான பிரண்டை துயலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனித்துக் கொண்டிருந்தால் அறிவுமதி பிரண்டை பார்த்துப்பிங்க இல்லையா அந்த பிரண்டை வந்து துவையல் என்ன பண்ணிருக்காங்க நல்லா அடு நல்லா வதக்கிட்டு அதில் அம்மி வச்சு என்ன பண்ணுறாங்க துவையலை அரைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அடுப்பையும் பார்த்துட்டு இருந்தாங்களா அம் அறிவுமதி மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கென்றன ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனிவா இனியாவும் அவங்களுக்கு அறிவுமதிக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க அவங்க ரெண்டு குழந்தைங்களோட பேர் இனியனும் இனியாவும் ரெண்டு பேர் மரங்கள் செடிகள் சூழ்ந்த இடத்துல ப கன்று குட்டி எப்படி துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கோம் அது போல என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் அன்பு மேலிட தமது பிள்ளைகளை அழைத்தால் அம்மா சமையல் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க ரொம்ப பாசமா அன்பா இனியாவையும் இனியனையும் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க அம்மா அறிவுமதி பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டனர் பிள்ளைகள் இப்போ ஸ்கூல் போன டைம் ஆயிடுச்சு இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்கள ரெடி பண்ணிக்கிறாங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பசுஞ்சானம் மெழுகிய தரையில் மனைப்பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழ் இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையளை ஊற்றினாள் அம்மா பசுஞ்சானம் அப்போல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க கிராமங்கள்லாம் பசுஞ்சாணம் போட்டு தரையை மெழுகுவாங்க இல்லையா அதை போல இரு மெழுகி இருக்கக்கூடிய சுத்தமான தரையில மனை பலகையில் செய்யப்பட்ட மனை போட்டு அதில் அமர்ந்து துளிரான வாழை ரொம்ப துளிராக இருக்கக்கூடிய தலைவாழை இலைய போட்டு என்ன பண்ணுறாங்க அதுல இலையில நீர் தெரிச்சிட்டு சுட சுட அம்மா செஞ்சாங்க இல்லையா வரகரிசி சாதம் அந்த சாப்பாடை போட்டு ஆவி பறக்கும் பருப்பு பருப்பு வந்துட்டு இருந்தது அந்த கடையில் ஊத்துறாங்க அதுக்கு தொட்டுக்கு என்ன பண்றாங்க பாருங்க துணையாக தொட்டுக்கல் தொட்டு சுவைக்க என்ற பிரண்டை துவையிலும் வைத்தார் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரண்டை துவையிலையும் அம்மா வச்சாங்க நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர் பின்னர் தாயிடம் விடை பெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோருடன் அம்பென விரைந்தால் அறிவுமதி இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது வாய்க்கால்ல என்ன செய்வா வாய்க்கால் வரப்புல நிறைந்த அந்த வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் கணவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா அவருக்கு என்ன பண்ணுறாங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு சாப்பாடு போட்டு இப்ப கணவருக்கு என்ன பண்றாங்க உணவளிக்க களையத்துல சோருடன் அம்பன அம்பு எவ்வளவு ஃபாஸ்டா போமோ அது மாதிரி வேகமா என்ன போனாலாம் விரைந்தால் அறிவுமதி இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிஞ்சது அவங்களுடைய காலை பொழுது இனிமையாக இப்படி கழிஞ்சது இதில் நிறைய சொற்கள் வந்திருக்கு ஓகேவா இப்போ இதற்கான புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியை பார்க்க போறோம் கவனிங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான பலூன்களை எடுத்து பொருத்துக வேலை நேரம் பொதி மூட்டை ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல் துளிர் இளம் இலை கொடியடுப்பு பக்க அடுப்பு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா சாலை எங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சாலைக்குட்டை எங்கும் சாலை எங்கும் சால் கூட்டல் எங்கும் சால கூட்டல் எங்கும் என்ன வரும் சாலை எங்கும் அடுத்தது சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுண்டி கூட்டல் இழுக்கும் சுண்டி சுன் கூட்டல் விழுக்கும் கண்டு சாரி சுண்டு கூட்டல் இழுக்கும் சுண்டி கூட்டல் இழுக்கும் சுண்டி கூட்டல் இழுக்கும் கூட்டல் ஆடி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடி ஆடி ஓடியோடி ஓடியாடி ஓடியாடி என்ன வரும் ஓடி யாடி காலை காலை கூட்டல் பொழுது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காலை பொழுது கால் பொழுது காலை பொழுது காலப்பொழுது என்ன வரும் காலை பொழுது வரகு கூட்டல் அரிசி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரகரிசி வரகு அரிசி வரக்கரிசி வரகு கரிசி என வரும் வரகரிசி உணவு கூட்டல் அளிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உணவு அளிக்க உணவளிக்க உணவு வலிக்க உணவு உணவளிக்க பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக எடுத்துக்காட்டு பச்சை பசல் என்ற வயல்வெளி சிலுசிலுப்பான காற்று அடுத்தது பாருங்க மொழியோடு விளையாடு புதிய சொற்களை உருவாக்கலாமா மு நா இன் இம் ஊ இக் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு புதிய சொற்களை நிறைய சொற்களை கண்டுபிடிக்க போகிறோம் ந இம் நகம் மு இன் முன் மூகாயும் முகம் ஊ இன் ஊன் கணம் ஊ இ ஊக்கம் ந இம் நம் ஊ ந இம் ஊனம் இந்த படத்தை பாருங்கள் இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பத்தை தகுந்த மாதிரி என்ன வண்ணம் இடலாமோ அந்த வண்ணம் விட்டு நீங்க சந்தோஷப்படலாம் வண்ணம் இட்டு மகிழலாம் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி இப்போ இந்த பேராகிராஃப நம்ம படிக்க போகிறோம் கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான விடை வந்து இதுலயே தான் இருக்கு அந்த விடையை நம்ம என்ன செய்ய போறோம் எழுத போறோம் கவனிங்க சிறு தானிய உணவுகளே நம் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது குதிரை அரிசி திணை வரகரிசி கேழ்வரகு கம்பு சோளம் பனி வரகு அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறு தானியங்கள் ஆகும் இந்த சிறு தானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண்பானைகளில் தயாரித்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது நாம் உண்ட உணவு முழுமையாக செலுத்த பிறகுதான் அடுத்த வேலை உணவை உண்ண வேண்டும் இதைத்தான் நம் முன்னோர் பசித்து புசி என்றனர் இவற்றை தவிர்த்துவிட்டு துரித உணவுகளை சாப்பிட்டால் துரித உணவு இல்லையா துரித உணவுகளை சாப்பிட தொடங்கியதே பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது சிறு உண்போம் ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம் பாருங்க மண்பானையில சிறு தானியங்கள் கொடுத்துருவாங்க வரகரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி கம்பு சோளம் குதிரைவாளி அரிசி பனி வரகு அரிசி கேழ்வரகு இதெல்லாம் என்னது சிறு தானியங்கள் இப்ப இதெல்லாம் கொஸ்டின் கேட்குற பாருங்க எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையது விடை சிறு தானிய உணவு முறை நமக்கு ஏற்புடையது சிறு தானியங்களுள் ஏதேனும் நான்கினை எழுதுக விடை தினை வரகரிசி கேழ்வரகு கம்பு சோளம் துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது ஏன் விடை துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது ஏனெனில் துரித உணவு பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகின்றது விடியும் வேலை அதற்கான குறிப்புகளை பார்க்க போகிறோம் இப்போ கவனிங்க விடியும் வேலை கடின சொற்கள் மலை கிராமம் ஓய்ந்திருந்தது நீர்த்திவலைகள் மேக கூட்டங்கள் வயல்வெளி அறிவுமதி கொடியடுப்பு மனைப்பலகை பசுங்கன்று பிரண்டை துவையல் பொருளறிக வேலை நேரம் பொதி மூட்டை ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல் துளிர் இளம் இலை கொடியடுப்பு பக்க அடுப்பு பிரித்து எழுதுக சாலை எங்கும் சாலை கூட்டல் எங்கும் சுண்டி இழுக்கும் சுண்டி கூட்டல் இழுக்கும் சேர்த்து எழுதுக ஓடி கூட்டல் ஆடி ஓடி ஆடி காளை கூட்டல் பொழுது காலை பொழுது வரகு கூட்டல் அரிசி வரகரிசி உணவு கூட்டல் அழிக்க உணவளிக்க அடுத்து பாருங்க விடை தருக அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்ன விடை அழகிய மலை கிராமத்தின் பெயர் மன்னவனூர் கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுக உங்களுக்கு பிடித்த இயற்கை காட்சிகள்லாம் எழுத சொல்லியிருக்காங்க பாயிண்ட் போட்டு எழுதிருக்க கவனிங்க விழை மழை பெய்து ஓய்ந்திருந்தது சாலை எங்கும் தண்ணீர் நிறைந்திருந்தது மரங்கள் நனைந்து கிளைகள் இலைகள் முழுக்க நீர் திவளைகள் தெரிந்தன பச்சை பசேல் என்று வயல்வெளிகள் காணப்பட்டன அடுத்தது பாருங்க பிள்ளைகள் காலை உணவாக என்ன சாப்பிட்டார்கள் என்ன சாப்பிட்டாங்க இனியாவும் இனிய என்ன சாப்பிட்டாங்க விடை பிள்ளைகள் காலை உணவாக வரகரிசிச்சோறும் பருப்பு கடையிலும் பிரண்டை துவையலும் சாப்பிட்டனர் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக விடை பச்சை பசேல் என்ற வயல்வெளி சிலுசிலுப்பான காற்று வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயல் கருத்த மண் சட்டி வெள்ளை வெளியென வரகரிசி சோறு ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்